என்னடா அது போர் அடிச்சு தொடங்குது. சரி கிரிக்கெட் விளாடலாம். ஸ்ரீநாத் ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். டேய் ஸ்ரீநாத் சொல்றா, ஏய் கிரிக்கெட் விளாடலாம்டா, போர் அடிக்குதுடா. யார் யார் வரா? அதை மட்டும் கேட்காத, நம்ம கூட டென்த் படிச்சவங்க எல்லாரும் வராங்க. கிரிக்கெட் டீமே மிஞ்சது ஒன்றா, 15 பேர் தான் இருக்கணும் ஒரு டீம்ல. ஆனா நம்மகிட்ட 20 பேர் இருக்காங்க, வேற லெவல் விளாடலாம். சரி நம்ம ரவி வரானா? ஆமாண்டா, அவனும் தான்டா வரான். டேய் அவன் சென்னையில இருக்கான்டா. டேய் என்னடா இப்படி பாட்டுக்க, அவன் நம்மளுக்காண்டி 4000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நம்மளுக்காண்டி வரான்டா. நீ ஒரே என்ஜாய்மெண்ட் தான், நீ வா பாத்துக்கலாம். சூப்பர்டா, ஃபன் பண்றோம்டா. நான் ஸ்டேட்டஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வரேன். பண்ணலாம் பண்ணலாம், வா வா வா. நிறைய செப்பல் இருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க போல. சூப்பரா விளாடலாம். என்னடா ஆதி காலத்து மம்மி மாதிரி உட்காந்துருக்க, எங்கடா அவங்க? டேய் எவனும் வாங்கன்னு சொல்லிட்டாங்கடா. டேய் நம்ம ரவி, இந்த இது கால் பண்ணுவேன். டேய் ரவி சொல்றா வருண்ணா. ஏய் என்னடா வீட்டுக்கு வந்து சொல்லிருந்த, ஃப்ளைட் ஏறிட்டியா? ஏய் இல்லடா, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன்டா. ஓ ட்ரெயின் ஏறிக்கியா? சரி சரி, சீக்கிரமா வா. ஏய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா, காலேஜ்ல இருந்து ட்ரெயின்ல. டேய் என்னடா சொன்ன, வீட்டுக்கு ஏன் வீட்டுக்கு வீட வாட வரேன் சொல்லிருந்த? ஏய் அதெல்லாம் ப்ளோல சொல்றதல்ல, அதெல்லாம் போய் நம்புவியாடா? அட பாவி, உன் தம்பி சீனாதவே கூப்பிட்டேன்டா, சாக அடிக்க போறேன். சரி வச்சு தோடா. போடா அவன் விட்டுறா. ஏய் போடா, வச்சு தோடா போன. ஏய் சீனாத் ரவி வரலன்னு சொல்லிட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா. இல்லடா மொட்டமாடி கிரிக்கெட்ல இல்லடா. மொட்டமாடி கிரிக்கெட் ஆ ரெண்டு பேரும் நல்லா விளையாடலாம், சமையா விளாடலாம். சரியாதா? நாங்க அந்த காலத்துல அப்படியே விளாண்டோம். சரி ஆ கேட்கலாம். சேர்த்து பாட்டுடா. டேய் ஆல்பாபெட்ல ஃபர்ஸ்ட் வர்றது நானு, எஸ் அடுத்துதான் நீ வி வர. அதனால ஃபர்ஸ்ட் நான் தான் பேட்டிங் கொடுப்பேன். போய் வந்து கொடுப்போம். டேய் அது ஸ்கூல்லடா, இது கிரிக்கெட் தாடா. அதெல்லாம் தெரியாது, இங்க நான் தான் ஃபர்ஸ்ட், சட்டப்படி நான் தான் ஃபர்ஸ்ட். போடி ஜெண்டா ஜெண்டா போடுவேன். நீ எனக்கார ஃபஸ்ட் பேட்டிங் தராம இருக்க, இப்ப பாருடா ஜண்டா ஜண்டா போடுறேன். ஏய் ஜண்டா ஜண்டா ஜண்டா, உன் அவுட் ஆகிடணும் ஜண்டா. ஓகே அவுட். மந்திரவாதி தான், நீ போய் பேட்டிங் போடா. இவன் கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பானே, சரி இவன் டக்குன்னு அவுட் ஆகி விடுறோம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால். சிக்ஸ் ஹவர்ஸ் லேட்டர், டென்த் பால், தி நெக்ஸ்ட் மார்னிங். ஆத்தி இவன் அவுட் ஆகிற மாதிரி தெரியலை, சாமி எரிஞ்சு விட வேண்டியதுதான். 50th பால், டேய் யாரா அவன் அவுட் ஆகவும் மாட்டேங்கிறான், உடம்புல அடி வாங்கிட்டே இருக்கான், அவன் அவுட் ஆகவே முடியாது போலயே. டேய் நிறுத்தேன், எடுத்தது ஒரு விக்கெட்டா, அது பவுலரோட விக்கெட்டு, நீ என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஏ புடுடா ஏப்பா சாமி, டேய் ஒத்த கேட்ச் கூட பிடிக்க மாட்டேங்கிற, ஏன் இருக்குடா இருக்க? ஹலோ சித்தப்பா, நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். சித்தப்பா கேட்ச் பிடிச்சிட்டேன். மாமா நான் கேட்ச் பிடிச்சிட்டேன் மாமா. ஆமா அப்பா நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். ஆ சரி அம்மா, நான் கேட்ச் பிடிச்சிட்டேன். சரி சரி சரி. ஆ எப்பா டே சாமி, ஒருத்த கேட்ச பிடிச்சிட்டு ஊர்ல எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியா? டே அவுட்ரா, வெளியே போடா. ஐயோ அவுட் ஆயிட்டோமே, ஏதாச்சும் அழுகணும். ஏய் என்னடா அவுட்டு? நீ ஏன் இப்படி விளையாடுவீங்க? புள்ளா விளாடுங்கடா, காயப்பட்டு அவுட்டுங்கிறீங்க. உண்மைக்கு மட்டும் ஆடுவேன்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நண்பறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ முக்கியமான ஒரு சொல்லணும் என்னன்னா, நீங்கள் நம்ம ஃபன்பப்ஸோட செகண்ட் இயர் ஃபன்பப்ஸோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ரெண்டு வருஷமாக நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு வருஷம் சப்போர்ட் பண்ணி 1090 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே வீடியோ வந்து கொஞ்சம் முழுசாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கான் யாருமே ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு வேணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே நான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன். இந்த லிங்க்கில் ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் காண்டக்ட் பண்ணுங்கள், அவங்க பார்ட் டைம் ஜாப் பற்றி பேசுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃபன்பப்ஸ், ஃபன்பப்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, சியர்ஸ்.